வரலாற்றில் வேறு எந்த ஜனாதிபதிகளுக்கும் ஏற்படாத நிலை கோட்டாபாயவுக்கு. சீனாவிடமே பிச்சை எடுக்க வேண்டும். 950,000 ரூபாவுக்கு அடகு வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இலங்கை குடிமகனும். எதிர்காலத்தில் ராஜபக்சவின் ராள் ஸ்ரீலங்கா அழிவடைந்தது எனும் வரலாறு பதிவாகும் எச்சரித்துள்ள கூட்டமைப்பு. பௌத்த விகாரிகளுக்கு அனுமதி கோரி பிரதேச செயலாளரை மிரட்டும் பௌத்த பிக்கு. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வழங்கப்பட்ட அனுமதி. வவுனியாவில் அதிகரிக்கும் கோவிட் தொற்றுகள். கோட்டாபாயவுக்கும் கெகலியவுக்கும் இடையில் முரண்பாடு, உண்மையை வெளியிட்ட அமைச்சர். கிளிநொச்சியில் பேருந்தின் தரிகட்ட ஓட்டத்தால் பறிபோன மாணவியின் உயிர். நாட்டில் மீண்டும் தட்டுப்பாடு, உற்பத்தி நடவடிக்கைகள் நிறுத்தம். ஜனாதிபதி பதவியேற்று 2 வருடங்கள் நிறைவடைகின்றன. எனினும் இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு ஜனாதிபதியும் அரசாங்கமும் எதிர்கொள்ளாத விமர்சனத்தை ஜனாதிபதி எதிர்கொண்டுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்டத்தை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் மேற்கொள்கின்ற செயல்பாடுகளின் போது கொரோனா பரவாது என்றால் ஏன் எதிர்க்கட்சிகளுக்கு இந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்டத்திற்கு பல நீதிமன்றங்கள் இன்று அனுமதியை வழங்கியுள்ளதாகவும் ஹர்ஷன ராஜகருணா கூறியுள்ளார். தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், எனினும் அவர்களுக்கு மூளையை கொடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் 950,000 ரூபாவுக்கு அடகு வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றியவர் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு இலங்கை மாதாவி இருக்கின்றார். இந்த நிலையில் இந்த நாட்டை துண்டு துண்டுகளாக உடைத்து விற்பனை செய்வதை 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தடுப்பதே பிரதான இலக்காக இருக்க வேண்டும். இதனை மேற்கொள்ள முடியாதவர்களை எவ்வாறு மக்கள் பிரதிநிதிகள் என்று கூறுவது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்காக கட்சி பேதமன்றி, இனவாதமன்றி, மத வேறுபாடுகளின்றி செயல்படாது போனால் நாட்டை காப்பாற்ற முடியாது என்றும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2005 மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியை பொறுப்பேற்ற போது 2,000 மில்லியன் ரூபாய் இருந்தது. 22 மில்லியன் ரூபாவை வெளிநாட்டு கடன்களாக செலுத்த வேண்டியுள்ளது. இதன்படி நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் 950,000 ரூபாவுக்கு அடகு வைக்கப்பட்டுள்ளார் என்று விஜயதாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய பிரச்சினைகளை தீர்க்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு தீர்வு காண தவறும் பட்சத்தில் எதிர்காலத்தில் ராஜபக்ஷவினால் ஸ்ரீலங்கா அழிவடைந்து எனும் வரலாறு பதிவாகும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் மீதான 2 நாள் விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், பிளவடையாத நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்ப்பதாகவும், கூட்டமைப்பை பிரிவினைவாத கட்சிகளாக சித்தரிப்பதை இனியிலும் தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு மங்களராமைய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்னதேரர் மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரின் அறையினை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றார். இதன் காரணமாக பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகள் முற்றாக முடங்கியுள்ளதை காண முடிகின்றது. படிப்பளி பிரதேச செயலா பிரிவிற்குட்பட்ட கெவளையா மட பகுதியில் வன இலாகாவுக்குரிய காணியை விகாரை அமைப்பதற்கு கோரியதாகவும், அதனை வழங்குவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லையென பிரதேச செயலாளர் தெரிவித்தமை தொடர்ந்தே இந்த போராட்டத்தினை குறித்த பிக்கு முன்னெடுத்து வருகின்றார். பிரதேச செயலாளரையும் ஊழியர்களையும் அச்சுறுத்தும் வகையில் குறித்த பிக்கு போராட்டி வருவதாகவும், போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. அரசாங்க ஊழியர்களின் நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் குறித்த பிக்கு செயல்படுகின்ற போதிலும் போலீசார் வேடிக்கை பார்க்கும் நிலையே உள்ளது. தற்போது ஒரு நாடு ஒரு சட்டம் அமல்படுத்தப்படுவது இதுதானா எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதே நேரம் பிக்குவின் செயல்பாட்டினை கண்டித்து பிரதேச செயலகத்துக்கு முன்பாக உத்தியோகஸ்தர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவிட் தொற்றாளர்களுக்கு வாய்வழியாக வழங்கப்படும் மோனோபிரவீர் என்ற மருந்தை இலங்கையில் பயன்படுத்துவதற்கு கோவிட் 19 தொழில்நுட்ப குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இத்தகவலை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். குறித்த மருந்தை இலங்கையில் பயன்படுத்துவதற்கான இயலுமை தொடர்பில் தான் கோவிட்-19 தொழில்நுட்ப குழுவிடம் கோரியிருந்ததாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அக்குழு இதனை தெரிவித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வவுனியா நகரப்பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாலையொன்றில் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கும் அவரது கணவருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியில் ஆரம்ப பிரிவு கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் அவர் இன்று மேற்கொண்ட துரித ஆன்டிஜென் பரிசோதனையில் அவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த ஆசிரியரின் குடும்பத்தினருக்கும் ஆன்டிஜென் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் ஆசிரியரின் கணவருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளான இருவரும் சிகிச்சைகளுக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்தவும் சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபை சட்டத்துக்கு அமைய அந்த நிறுவனத்தின் பணிப்பாளரை நியமிக்கும் முழுமையான அதிகாரம் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் எனக்கே உள்ளது என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையின் பணிப்பாளரை நியமிப்பதில் அரசு தலைவருக்கும் தனக்கும் இடையில் எவ்வித மோதல்களும் ஏற்படவில்லை என சுகாதார அமைச்சர் கிகிலிய ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ஊற்றுப்புளம் கிராமத்திலிருந்து கிளிநொச்சி மகா வித்தியாலயத்திற்கு உயர்தர அனுமதி பெறுவதற்காக சென்றிருந்த மாணவிகள் இருவர் விபத்தில் சிக்கிய நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் பாதசாரி கடவை ஊடாக மாணவிகள் வீதியை கடக்க முயற்சித்த போதே வீதியால் வந்த இரு வாகனங்கள் உடனடியாக வாகனத்தை நிறுத்திய நிலையில் கட்டுப்பாடற்ற வேகத்தில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிறுத்தியிருந்த இரு வாகனங்கள் மீது மோதியுள்ளது. இதனால் தள்ளப்பட்ட வாகனங்கள் மாணவிகள் மீது மோதியதில் மாணவியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 16 வயதுடைய தி மதுசாலினி என்ற மாணவி உயிரிழந்ததுடன் சாகீர்த்தனா 16 வயது என்ற மாணவி படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று முதல் எரிபொருள் உற்பத்தி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பெற்றோலிய தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. சபுகஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய களஞ்சிய சாலையில் மசகு எண்ணெய் தீர்ந்தமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மசகு எண்ணெயை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை வலுசக்தி அமைச்சர் எடுக்காமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோலிய தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைப்பாளர் ஆனந்த பாலித்த குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை வரலாற்றில் வேறு எந்த ஜனாதிபதிகளுக்கும் ஏற்படாத நிலை கோட்டாபாயவுக்கு. சீனாவிடமே பிச்சை எடுக்க வேண்டும். 950,000 ரூபாவுக்கு அடகு வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இலங்கை குடிமகனும். எதிர்காலத்தில் ராஜபக்சவினரால் ஸ்ரீலங்கா அழிவடைந்தது எனும் வரலாறு பதிவாகும் எச்சரித்துள்ள கூட்டமைப்பு. பௌத்த விகாரிகளுக்கு அனுமதி கோரி பிரதேச செயலாளரை மிரட்டும் பௌத்த பிக்கு. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வழங்கப்பட்ட அனுமதி. வவுனியாவில் அதிகரிக்கும் கோவிட் தொற்றுக்கள். கோட்டாபாயவுக்கும் கெகலியவுக்கும் இடையில் முரண்பாடு, உண்மையை வெளியிட்ட அமைச்சர். கிளிநொச்சியில் பேருந்தின் தரிகட்ட ஓட்டத்தால் பறிபோன மாணவியின் உயிர். நாட்டில் மீண்டும் தட்டுப்பாடு, உற்பத்தி நடவடிக்கைகள் நிறுத்தம்.